எல்லாம் என் கரண்ட் எங்க போச்சுன்னு தெரியல. பாதியில வருது, பாதியில போகுது, பாடையில போறது. போட்டு விடுங்கடா கரண்ட. நாட்டாங்க குளிக்கிறார் அப்படி நீ கேதா ஒரு வயல் பண்ணணுமே. என்னது தண்ணி விழுதுக்கிறத சத்தத்தை காணா? ஐயோ நின்னு போச்சா? ஐயோ ஆத்தாடி ஆத்தா, சோப்பு வர கண்ணுக்குள்ள போயிருச்சு, கடல்லாம் எரியுது. என்ன நாட்டாமிட்டு இருக்கீங்களா? நாட்டாமையா? என்ன பொம்பளை சத்தம் கேக்குது? ஏமா ஆம்பளை குடிக்கிற இடத்துல பொம்பளைக்கு என்ன யாரு? நீ நானு பூதலிங்கம் பொண்ணு ராசாத்தி. ஓ அவர் மவளா? என்ன நாட்டாம சௌக்கியமா இருக்கீங்களா? சவிக்கிட்ட விசாரிக்கிற இடம் பாரு, இது பார்த்தா தெரியல, ஏத்த எரிச்சல கிளப்புற. என்ன நாட்டாம கண்ணு ரொம்ப ரொம்ப எரிதா? நக்கல். நாங்க வரோம். இந்தாட்டா நீ என்ன கேட்டு கிளம்பிட்ட? வந்த இடத்துல ஏதாச்சும் உதவி பண்ணுங்கம்மா. கரண்ட் நின்னு போச்சு, அந்த தொட்டு எங்கன்னு காத்தீங்கன்னா அது மேல ஏறி நின்று குதிச்சு குளிப்பேன். குதிச்சு குதிச்சு. ஏமா இப்ப கரண்டா சொல்லு, தொட்டி எங்க இருக்கு? அந்த பக்கம். எங்கிட்டு? அங்கிட்டு. என்னது கிணறு? அடி ஆத்தி, நல்ல வேலை ஒரு உசுரை காப்பாத்துறப்பா, ஒரு உசுரை காப்பாத்துற. அம்மா அந்த தொட்டி எங்கிட்டு இருக்குன்னு மட்டும் சொல்லுபா. அப்படி பின்னாடி போங்க. எப்படியா? அங்கிட்டு. அங்கிட்டா? இன்னும் கொஞ்சம் அங்கிட்டா. பயப்படாதீங்க. நான் எதுக்கு பயப்படுறா? அந்த மலையவே தாண்டவனாச்சா. அப்ப வேகமா போங்க. இந்த போயிட்டே, இந்த போயிட்டே. ஏன்டா தொட்டி இன்னுமா வரல? வந்துருச்சு, குதிருங்க. அப்ப நான் குதிச்சிருவேன், நீங்க வீட்டுக்கு போங்க. அடி பாவியா. ஐயோ போயிட்டீங்களா? என்னங்க வெளியில எங்கிட்ட வேற மாதிரி சொன்னாங்க. என்ன நம்பி, என் சொந்த கரங்களுக்கு எல்லாம் நான் சொல்லி அனுப்பிட்டேன். சாக புழக்கிய கிடைக்கிறேன்னு சொன்னாங்க. ஐயோ செத்து போயிட்டீங்கன்னே சொன்னாங்களே. அட பாவிகள், உள்ள பேர்ல சாகணுமே அலையிறாங்க. அது இருக்கட்டும், எப்படிங்க இப்படி ஆச்சு? அது கிணத்துல குளிட்டு ஏமாந்து கிணத்துல வந்து குண்டாடிட்டு சொன்னா நம்ம பதவிக்கே ஆச்சுங்க. அது வந்து நம்ம தோட்டத்துல இருக்க கிணறு இருக்குல்ல, அங்க வந்து திருட்டுத்தனமா ஒரு மாடு மேய்ஞ்சிக்கிருந்துச்சு. நான் குடை எடுத்து அப்படியே லைட்டா சுத்துனேன், அது உள்ள கொம்ப குடுத்து தூக்கி விட்டு பாத்துக்கடி, 1.5 கிலோமீட்டர் மேல போட்டு கீழே வந்து விழுந்தேன். அதுக்கப்புறம் மாடு யாருதுன்னு விசாரிச்சா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல இருந்து புடுக்கிட்டு வந்த மாடம். நல்ல வேலையா போச்சுங்க, கால குத்துன கடிக்கு தப்பிச்சீங்க. இதுவே மண்டையில குத்தி இருந்துச்சுன்னா? சரி சரி, டாக்டர் சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு போயிருக்கான், அவன் வர்றதுக்குள்ள நம்ம இங்க இருந்து புடிங்கிருவான். கால் சரியாக வேண்டாமா? அது வீட்டுல போய் மஞ்சள் பத்து போட்டா எல்லாம் சரியா போயிரும். நீ வந்து விழுந்ததுக்கு எந்த வழி வலிக்குத? நீ விசாரிக்க வர பூரா வந்து விழுந்தானா என் கெது என்ன ஆகுறது? சரி, அந்த காலை ஒல்ல வெளியாடு. சரி, ஒல்ல 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 ஒல்ல. காலத்தானே வெளியெடுக்க சொன்னேன், கயற வெளியெடுக்கிறேன். அரைஞ்ச நாம முன்னடி முன்னடி அப்படியே தமிழ் போன சரியா போயிடும். அங்கம் குறைந்தவனை அழகில்ல ஆன்மகனை. எனக்கு வீசிடி. இதுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சிருக்க. ஏமாமா, என்ன ராசாவே ராசாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூட்டிட்டு வரத விட்டுட்டு ஊரை ரெண்டு வட்டம் போச்சோன்னு சொல்றதுக்கு நீ எல்லாம் எனக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர். இதுவே எங்க மாமனாரா இருந்திருக்கணும், ஊரை ரெண்டு வடம்னு சொன்னவன நிக்க வச்சு சுருட்ட பத்த வச்சு நடு நாக்களே சுட்டு இருப்பாரு. கிழிச்சா சுருட்ட கையில பிடிக்க சத்து இல்லாத காவாளி பேல சோறு போற இடத்துல பேசிக்கிட்டு அடி கூறுகட்ட குப்பாயும் அவளே. சில விஷயத்த விரட்டி பிடிக்கணும், சில விஷயத்த விட்டு தாண்டி பிடிக்கணும். இப்ப நான் விட்டுருக்கேன், சீக்கிரம் புடிப்பேன், புடிக்கணும். நீ சாப்பிட்டியா? என்ன விட்டு விட்டாயா கொஞ்சம்?
பொறுக்க முடியாது அப்பா எழுதுன உயில் பிரகாரம் இந்த 17 ஆட்ட பாதி எனக்கு வந்தாகணும் நீங்க எட்ட எடுத்து மிச்சத்தை வெட்டிடுவோம் அண்ணா ஆட்ட வெட்டாம தானே பிரிக்கணும் அது எப்படி முடியும் ஏன் முடியாது போடா ஏன் முடியாது ஏன் சண்டை போடுறீங்க உங்க சண்டை தீரவே தீராதா இங்க பாருங்கயா இந்த 17 ஆட்ட பிரிக்கணும்னா அந்த நாட்டாம நாகராஜ் வந்தா தாயா முடியும் நாகராஜ் 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 நீ என்ன இப்படி பண்ண சாத்திட்டியா இத கேட்டீங்க நான் இல்லையா அடி ரோசா
ரோஜா வந்துட்டீங்க நீ கேப்பேன்னு தாண்டி சொன்ன நான் தாண்டி கேட்கல இனிமே நீ என்ன சொன்னாலும் கேப்பண்டி மூக்குக்குள்ள கேட்காம போச்சு கேப்பேன் ரோஜா மரியாதைக்குரிய மாமனாரே இந்த அநியாயத்தை பார்த்தீர்களா பதினெட்டு பட்டிக்கும் நீதி தவறாமல் தீர்ப்பு வழங்கி உனது மைந்தன் இன்று ஒரு சாதாரண கேப்பை விஷயத்தில் நீதி தவறிவிட்டாரே என் மனம் பொருந்தவில்லை பிறந்த இடம் நோக்கி புறப்பட்டு விட்டேன் எனக்கு விடை கொடுங்கள் மாமா எங்க அப்பா பெரிய பாண்டிய மன்னே இவ கண்ணகி இவன போய் கம்ப்ளைண்ட் பண்றா வெறும் மீசிய வச்சு ஏமாத்திக்கிட்டு இத பாருங்க என் மாமனார பத்தி பேசாதீங்க அசிங்கப்படுத்தி பாராளுமன்றத்துல உட்கார்ந்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய எங்க அப்பனை பஞ்சாயத்துல உட்கார வச்சிட்டீங்களா இல்லை நாகராசு அப்பன் சுருட்டு மகன் பீடியா எங்க அப்பனுக்கு தெரியாமத்தான் மறைஞ்சு உட்கார்ந்து இழுத்துக்கிட்டு இருக்கேன் அது என்ன சத்தம் போட்டு சொல்றேன் படா வெண்ண ஐயப்பா நீ அவசியம் அடிச்ச இல்லீங்க எங்க தோப்புக்கா நான் வர மாட்டப்பா எங்க அப்பன் சத்தம் போடுவாரு ஏன் இப்ப மட்டும் நீ வரல நீ வீடு குடிக்கிறத உங்க அப்பன் கிட்ட சொல்லிடுவேன் எதுக்கு வர சொல்ற தோப்புக்கு வா வர மாட்டேன் போ வா பயப்படாம வாங்க
ஊரே ரெண்டு பட்டு கிடக்குது. இப்ப எதுக்கு அப்பா பூத்துல நடத்துறதுக்கு ஆசைப்படுறீங்க? அதுக்காண்டி ஒருத்த ஒருத்த நடத்துறதுல அவன் நடத்தாம இருக்க முடியுமா? நெய்வ குத்த போயிடாதா? உன் பொண்ணுனால ஊர் ரெண்டு பட்டு போச்சு. இப்ப உன்னை வளர்ந்து நடத்தா விட்டு போயிடுச்சு. இப்ப மறுபடியும் பிரச்சனை பண்றா? இங்க பாரு, என் வீட்டு நாயத்தை பத்தி பேசுறதுக்கு இங்க ஒண்ணு யோகிதம் இல்ல. உன் வீட்டு நாயத்தை ஒண்ணு இங்க நான் ஒண்ணும் பேச வரல. இந்த ஊர் ஒத்துமையா இருக்கணும். இந்த வருஷம் கோயில் திருவிழாவை நடத்தணும். அதுக்கு முடியுமா முடியாதங்கிறது இப்ப சொல்லு. நடக்கும் பிரதேசம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கார். அம்மாவோட வேண்டுல சேர்ந்துட்டு இருக்கார். நானும் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். நீங்களும் செய்யலாமே. இந்தங்க பாட்டி, நானும் அங்க பிரதட்சணம் பண்ண போறேன். அம்மா சாமிக்கு வேணும் சம பண்ணணும். நான் இப்ப வேண்டிக்கிட்ட பண்ணி ஆகணும். இப்படிதான் அதை மாத்தவே முடியாது. போய் பண்ணு. ஆ, இந்த பக்கம் அந்தாள் பண்ற. என்ன பண்றது? என்ன ஒரு வழி இருக்கு? என்ன கண்ணு முடிக்க? அம்மா தாயே, அம்மா தாயே, அம்மா தாயே, அம்மா தாயே, அம்மா. கண்ணு முடிக்க. என்னடா அது? அது ஒண்ணு இல்லப்பா, காலையில கோயில் அங்க பிரதட்சணம் பண்ணல, அந்த ஞாபகத்துல. என் மேல அங்க பிரதட்சணம் பண்றியா? அறிவு கிட்டவன, பேசா படுத்து தூங்கு. மூச்சே நின்று போல இருக்கு. அப்பா இல்லப்பா, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். அக்கா. தம்பி நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் அக்கா. நீ நல்லா இருக்கியா? மச்சான் சந்தோஷம் வச்சுக்கிறாரா? நான் சந்தோஷமா தான் பாருக்க. அவர் என்ன நல்லா தான் வச்சிருக்காரு. சந்தோஷமா இருக்கேன்னு வருத்தப்பட்டு சொல்லும் போதே மச்சான் எப்படி வச்சிருப்பாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சரிப்பா, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கத பார்த்தா அந்த மனுஷன் காட்டு கத்த கத்துவாரு. நீ போயிருப்பா? கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்தக்க பிரசாதம். பக்தி மூலமா பாச இழுக்கிறீங்களாக்கு. என்ன இழுப்பு இழுத்தாலும் இங்க உன் பப்பு வேகாத அப்பு. தபார், இன்னொரு வாட்டி இங்க வர்ற வேலை வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேற. முதல்ல கடைசி மார்க்கட்டும் இடத்த காலி பண்ணு. அடிய பாசம் ஒரு சாவு திரி நினைப்பாக்க. ஓடி உள்ள பிரசாது. ஒரு சேலை போதும். இந்த அட்வான்ஸ். அட்வான்ஸ் எல்லாம் வேண்டாம்.
நாங்க சேர நெஞ்சு கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் பணம் வாங்கிக்கலாம். சரி நான் போய்க்கறேன். ஒரு கண்டிஷன். அந்த சேலியை நீங்களே உங்க கையால நெஞ்சு கொடுக்கணும். சரியா? எப்பாரு என் பேத்திக்கு நட்மால தான் பேர் வைப்பேன். நான் தாய் மாமா ரம்பான்னு பேர் வச்சதா சீனி தண்ணியே ஊத்துவேன். இப்ப சீனி தண்ணி முக்கியம் இல்ல எனக்கு நட்மா தான் முக்கியம். ரம்பா தான் முக்கியம். நட்மா தான் முக்கியம். ரம்பா தான் முக்கியம். நட்மா தான் எடுத்துக்கியா என்ன ஐயா அது செம்ப வெளிய வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு வேற நாய் மாதிரி கத்திக்கிட்டா என்ன அர்த்தம்? அப்புறம் நாட்டாமே நாங்களா எதுக்கியா ஊருக்குள்ள? ஓ மருமலுக்கு நீ ரம்பான்னு பேர் வச்சு கூப்பிடு. உன் பேத்திய நீ நட்மான்னு பேர் வச்சு கூப்பிடு. அது எப்படிங்க நட்மான்னு பேர் வைக்க போறேன்? அந்த பிள்ளைக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அந்த பிள்ளை என்னங்க நினைக்கும்? எந்த பிள்ளை? அந்த நட்மா பிள்ளை. நட்மா அவங்க படிச்சதா? ஒரே தட்டு தலை தனியா ஓடிக்கிறோம். இந்த பார் ரம்பா வேணா நக்மா வேணா இப்ப நான் சொல்றதா தீர்ப்பு. சரிங்க நேட்டாம ரெண்டுக்கும் பொதுவா ஒரு நல்ல பேரா நீங்களே வச்சிருக்க. அப்படிவா வலிக்கு. ஆமா என்ன நாள் இன்னைக்கு? சுதந்திர தினம். வெரி குட். இந்திரா காந்தின்னு பேர் வைங்க. ராசா என்னமா எங்க இல்ல உன்னை தேடுறது? பசி கொஞ்ச நேரம் தாங்க மாட்டியே இங்க தனியா உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? இது புடவை. புடவையா? நீ தனியா உட்கார்ந்து நேர அளவுக்கு யாருக்கு என்ன அவசரம்? யார் ஆர்டர் பண்ணது? இது 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 அந்த அந்த பூதலிக்கு முன்ன ராசாத்தி இல்ல அதானே வந்துச்சு. இது வரைக்கும் சேலை கட்டணும் இல்லையா? கட்டி பார்க்க ஆசையா. ஒரு சேலை நெஞ்சுதாங்கன்னு சொன்னிச்சு. அட்வான்ஸ் கொடுத்துச்சு. நான் வாங்கல. சேலை நெஞ்சு கொடுத்தானா பணம் வாங்கணும். ஆமா அது என்ன கலர்னு சொல்லிட்டு போகல. யோசிச்சு பார்த்தேன். அம்மாவுக்கு அந்த கலர் பிடிக்குமா அதே கலர்ல பணம் வச்சுட்டேன். எப்படி மாதிரி நல்லா இருக்குல்ல? நல்லா இல்ல. நீ சாப்பிடாம வேலை செய்யறது. முதலாளி உங்க உப்ப துணி வாழ்ந்தவன் நான். என் பொண்டாட்டி கழுத்துல தாலி இறங்கினா இறங்கும் வழியா அவன் குடும்பத்துல இருக்க கோவம் இறங்க இறங்காது. என்னையாருக்கு என்னையா ரசிக்க முடியாது. அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா போலீஸ்ல போய் சொல்லாம நீங்களே அடிச்சுக்கிட்டு எழுந்து வெத்தத்திலையும் கொட்டிக்கிறீங்க. இந்த ஊர்ல போலீஸ் லாக்அப் ஜெயிலு எல்லாம் நாங்கதான். இவன் அடிக்க சொல்லி புதுலி ஐயாவோட உத்தரவு. அவரு சொல்லிட்டாரா உலகத்துல யாரையும் நான் பார்க்க மாட்டேன். ஏன்டா நாய கையத்தை பட மாட்டேன். உன்னை எடுத்து கேட்க ஆளுங்கிற தைரியத்துல நீ நினைச்சதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? எங்க அம்மா மேல கை வைக்கிறவரை வச்சுக்கிட்ட ரெண்டு கையும் பிச்சிரு. மாமா என்ன மரியாதை குறையுது? மாமியாருங்கிற மரியாதைய நீ கொடுக்கல. மச்சாங்கிற மரியாதைய நான் உனக்கு எப்படி கொடுப்பேன்? இப்ப என்ன சொல்றேன்? Thank you.
இன்னைக்கு வீதியில் நடந்த சண்டை நாளைக்கு வீட்டுக்கு நடக்காத என்ன செய்ய? மாப்பிள்ளைக்கும் நம்ம வீட்டுக்கு என்ன பழங்கிறது? இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்காவது ராசாவுக்கு தெரியதான் போகுது. அத நீங்களே சொல்லிடுங்களே. பஞ்சாயத்துல எது கேட்டாலும் ஆமா நான் தான் செஞ்சான்னு சொல்லு, மத்த நான் பாத்துக்கிறேன். சரி குடி குடி தலையாத குடி, பால் குடிச்சு விட்டு பாத நினைக்கூடாது குடி. ஒரே பொண்ணு, அந்த பொண்ணோட வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடுச்சு. தப்ப நேர்ல பார்த்த சாட்சினா, அந்த அசிங்கத்தை என் வாயால சொல்ல நான் விரும்பல. தப்பு செஞ்சவன் தானே வந்து தப்ப ஒத்துக்க சொல்லுங்க. நாட்டாம என்ன மன்னிச்சிருங்க. ஒன்னேண்டா மன்னிக்கணும், நான் தாங்க அந்த தப்ப செஞ்சேன். ஏண்டா போய் சொல்ற? ஏன் போய் சொல்ற? அந்த தப்ப பண்ணவன் இந்த பூதலிங்கம். இல்லீங்க, அந்த தப்பு பண்ணது நானுங்க. என்ன எல்லாரும் சொல்றீங்க? போற பக்கம் பார்த்து அம்முடு போல நிறுத்தி நான் தான் போடுறது யாராச்சும் ஒரு ஆள் ஒத்துக்குங்க. நாட்டாம அந்த தப்பு செஞ்சது நான் தான். குத்தம் செஞ்சவன முன்னால வந்து நான் தான் ஒத்துக்கிட்டான். குறுக்கறதுக்கு இருந்தாலும் வந்து பாஞ்சிட்டு இருக்காரு. ஆமா, நீ குறுக்க பாயிரா. கேளு நாட்டாம, நீங்க எந்த தண்டனை நீ கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். மறுபடியும் என்ன போய் சொல்றேன்? அவன் செஞ்ச தப்ப நீ என்ன ஒத்துக்கிறேன்? என்ன போய் சொல்றேன்? வந்தயா எந்திரா, என்னாச்சு பாருங்கடா. நாட்டாம சத்தி மூச்சு அடிச்சதுனே மண்ணை செத்துதான். இந்த ஆள் பண்ண தப்புக்கு ஆண்டவனா பார்த்து கூலி கொடுக்கட்டும். அனாதையான மந்தையும் பையனை நான் எடுத்து வளர்த்துக்கிறேன். பிரச்சனை பெருசு பண்ணாதீங்க. எப்பா பூதலிங்கன்னு சொல்றதும் சரிதானப்பா. நம்ம ஊருக்குள்ள நடந்த பிரச்சனை நம்மளோட போகட்டும். எவனாச்சும் இந்த பிரச்சனை வெளியே கக்குனிங்க, சுருட்ட பத்த வச்சு நடு தொண்டையில சுட்டுப்படி ஆமா. காங்கையா வா, காங்கையா வா. அழுகாத அழுகாத, நான் இருக்கேன், நான் இருக்கேன் காங்கையா. அப்பனை இழந்து அனாதி ஆயிட்ட இந்த பையனுக்கு உன் பொண்ணை கட்டி கொடுத்து ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க கூடாதான்னு பூதலிங்க வந்து என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டான். நானும் பாவப்பட்டு நான் செல்லமா வளர்த்த ஒரே பொண்ண அவனுக்கு கட்டி கொடுத்தேன். அவன் என் பொண்ணை கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்துறதுக்காக இல்லப்பா, கொடுமைப்படுத்துறதுக்காக. அவன் என்னைக்கு இந்த வீட்டு விட்டு வெளியே போனாலும் அன்னைக்கே இங்க ரெண்டு பேருடைய நிம்மதி போயிடுச்சு. அதனாலதான் இந்த விஷயத்த அவங்கிட்ட சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு மூடி மறைச்சு வச்சேன்.
உப்பு போட்டு சோறதையும் குழத்திக்கல வாங்கின கடனுக்கு வட்டி விடுங்க உணர்த்தி வேண்டாம் நாய்களாம் அசல கொடுத்தா வக்கீல்ல வட்டியா உலக கட்ட வேண்டாம் வாங்கினாங்க வாங்கினாங்க ஒருத்தனுக்கு சொல்றதுதான் எல்லாத்துக்கு நான் ஊருக்கு போய் திரும்பி வரக்குள்ள அவனா வாங்கின கடன வட்டியோட ஒண்ணு கணக்குள்ள கொடுத்து வர வச்சுக்கணும் சரிங்க அப்படி வச்சுக்கல ஆட்டக்கான மாட்டக்கான அடுக்கிறதுக்கு வெள்ளா வைக்கான குந்தல குடிசைக்கான அவன பொண்டாட்டிக்கான என் மேல பொழாப சொல்லக்கூடாது ஆமா அம்மா ஏன் உங்களை அவர் திட்டி போறாரு ஐயாயிரம் ரூபாய் வாங்கி எட்டாயிரம் ரூபாய் வட்டி கட்டி இருக்கோம் இன்னும் வட்டி பத்தலன்னு திட்டா தம்பி கட்ட முடியாம சொல்லாம்ல எப்படி தம்பி சொல்றது வெட்டு பத்திரத்துல கையெழுத்து போட்டிருக்கோமே சம்பந்தான் பேரிச்சம்பரம் கொடுப்பான் இதுக்கு எதுவுமே தரமாட்டான் என்ன ஒண்ணு செய்யலாம்
உங்க நெத்தியில திருநீரை பூசிக்கலாம். செம்பு வைக்காம தீர்ப்பு சொல்ல மாட்டான் அந்த நாட்டாம நாகராஜ். சொல்லுங்க செம்பு நாளைக்கு வச்சுக்கலாம். அப்படியா சரி இருக்கட்டும். பெரிய எடுத்து பொண்ணு எடுத்து ஊத்திக்கிட்டாலும் இறங்கி முடிந்தாலும் என்னமா பிரச்சனை? நீங்க தான் மாட்டு வண்டி கொளுத்திட்டாரு. ராசா நீயா? நீ ரொம்ப நல்ல பிள்ளையாச்சப்பா. நாட்டாம பதட்டப்படாதீங்க. ஏன் சைக்கிள் அந்த பொண்ணு உடஞ்சு போடுச்சு, அதற்கு அந்த பொண்ணு மறுபடியும் அரிச்சு போட்டேன். கரெக்டா சைக்கிள் மாட்டு வண்டி ஒண்ணு ஆயிடுமா? சைக்கிள் 1500 ரூபீஸ், என் மாட்டு வண்டி 10000 ரூபீஸ். நிப்பாட்டு என்னமா எல்லாரும் தமிழ்ல பேசு, இந்தியில பேசி ஆள் அதிர்ச்சாக்காத. இப்ப என்ன பண்ணு சொல்ல. அவர் சைக்கிள் நான் உடச்சது உண்மைதான். நான் அவருக்கு ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுத்துறேன். பதிலுக்கு அவர் எனக்கு ஒரு புது மாட்டு வண்டி வாங்கி தர சொல்லுங்க. இதுவும் சரிதான். இதுக்கு நீ என்ன சொல்ற? நாட்டாம பொருளுக்கு பொருள் சரியா போச்சு. புதுசா மாட்டு வண்டி வாங்கி தர அளவுக்கு காசு கிடையாது. அப்புறம் என்னமா தம்பி சொல்லுங்க சரிதா? இதுக்கு மேல நாட்டாம நாட்டாம நல்லா யோசிச்சு திருப்பி சொல்லுங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல? கிணறு வேணா ஒண்ணு செய்யலாம். என்ன அந்த ஆள் கிட்ட பணம் இல்லனா 3 நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து நான் சொல்ற வேலையை செய்ய சொல்லுங்க. இருந்தும் சரிதா? நீ கரெக்டா பேசுறியமா? என்ன மாதிரி செலவு இல்லாத பிரச்சனை? நாளைல இருந்து 3 நாள் தம்பி உன் வீட்டுல வேலை செஞ்சு கடனை கழிக்குது. இதான் தீர்ப்பு. நாட்டாம சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு. நாட்டாம நாளைக்கே இந்த அளவு வேலைக்கு வர சொல்லுங்க. ஆகட்டுமா. அப்புறம் செம்ப வழக்கம் போல வீட்டு வாசல் முன்னால வச்சிருமா? என்ன நாட்டாம நீங்க என்ன ஒரு பொண்ணு வீட்டுல 3 நாள் வேலை செய்ய ஈஸியா தீர்ப்பு சொல்லிட்டீங்க? நியாயம் எது அநியாயம் எதுன்னு தெரியாமையா தீர்ப்பு சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணு ஓவரா துள்ளுது, அந்த துள்ளலை கொஞ்சம் அடக்கணும். அதுக்கு நீதான் சரியான ஆடு. இப்படி காடு கரை கனவெல்லாம் சுத்தி தெரியறதுக்கு 3 நாள் அந்த பொண்ணோட வீட்டுல இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அடங்கும். அடக்கணும், அடக்குவ. கரெக்டா சொன்னீங்க. இந்த மாடல்